ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குவிக் அண்ட் ஹெல்த்தி ஓட் குக்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ லேட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பேனை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதுக்கப்புறம் 80 கிராம் ஆஃப் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எனி டைப் ஆஃப் ஓட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓட்ஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓட்ஸ் வந்து லைட் ப்ரௌனிஷ் கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த ஓட்ஸை வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் கூல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை ஸ்மூத் பவுடர் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ அந்த பவுடரை வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/8 டீஸ்பூன் சால்ட், நம்ம பிங்க் ஹிமாலயன் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் விர்ஜின் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் ஸ்மெல் இல்லாதனால பேக்கிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெசிபி கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1.5 டேபிள்ஸ்பூன் ஜாகரி சிரப் ஒரு மேப்பிள் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த பேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிர் பண்ணுறேன். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த குக்கி கிரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 to 2 டேபிள்ஸ்பூன் ரோஸ்டட் ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் தோசை பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஹீட் பண்ணுறேன். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு திக் பிளேட் எடுத்துக்கிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தால் பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கோகோனட் ஆயில் அண்ட் ஓட் ஃப்ளோர் வச்சு லேயர் பண்ணிக்கோங்க. லேயர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அந்த பேட்டர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த பிளேட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நம்ம டாப்பிங்ஸ் வந்து என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பேட்டர் பிளேட்டை அந்த தோசை தவம் மேலே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளேம் வந்து மீடியமுக்கு கொண்டு வந்துருங்க. ஒரு லிட்டர் கவர் பண்ணி 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணுங்கள். நீங்கள் குக்கி ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சென்டரில் ஸ்பாஞ்சியாக இருக்கும், கார்னர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா அந்த ப்ரௌனிஷாக இருக்கும். இப்போ நான் வந்து குக்கியை வந்து எடுத்துகிட்டேன். எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா கூல் பண்ண விடுறேன். நீங்கள் வந்து இப்போ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கியோட பேக் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ப்ரௌனிஷாக நல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தமாக குக்கி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு அதை பிரேக் பண்ணும்போதே ஒரு குக்கிக்கான பர்ஃபெக்ட் சவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமா உங்களுக்கு குக்கி பேக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளம்பி சாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.